ஹாய் ஹலோ வெல்கம் ஆல் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது நான் ரமேஷ் ராமசாமி. நம்ம ஃபேவரட் ஆக்டர்ஸோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்லேருந்து சொல்லிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேவரட் ஆக்டர்ஸோட எதெல்லாம் நியூ ஃபிலிம்ஸ் அண்ட் நியூ அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் த வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி எதில் அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் லொக்கேஷன் பார்த்துருக்கீங்களா, ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இடத்துல நம்ம வந்துருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்னா கேலிக்கட் புளிக்கல், நம்ம கேலிக்கட் ஏர்போர்ட் பக்கத்தில் புளிக்கல்ங்கிற இடம் இருக்குது. அங்கேருந்து நியர்லி 1 கிலோமீட்டர் நம்ம வந்தால் ஒரு சூப்பர்வான ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க் வித் ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கு இல்லையா, நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நிறைய சில்ட்ரன்ஸுக்கான நிறைய இங்கே ஸ்விம்மிங் பூல்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னான கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மறக்காம நீங்க ஃபேமிலியோட வந்து இந்த பிளேஸ் வந்து நீங்க செக் பண்ணுங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபுட் கோர்ட்டில் இருக்கும். கேலிக்கட் புளிக்கல்லேருந்து கேலிக்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து நியர்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து நாங்கள் நிறைய கேட்டப்போ இங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ ஈவினிங் எல்லாமே வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. காற்று எல்லாமே ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து ராயல் ஃபுட் கோர்ட்டில் வந்து நல்ல சூப்பரான ஜூஸ் எல்லாமே கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு இப்போ மொஜிட்டோ குடிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மொஜிட்டோங்கிற ஜூஸ் தான் இங்கே ரொம்பவே ஸ்பெஷல். ஸ்ட்ராபெரி மேங்கோ எல்லாமே வச்சு ஃபுட் கோர்ட்டில் ஒரு மெயின் ஸ்பெஷல் ஜூஸ்னால் கண்டிப்பாக மொஜிட்டோன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு மொஜிட்டோ வந்துட்டு இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு மின்ட் லைமோட ஒரு எஃபெக்ட்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இங்கே ஷவர்மா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ராயல் ஃபுட் கோர்ட்டில். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபேமிலியும் குழந்தைங்களோட கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிளேஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த வெரி ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம வந்துட்டு தளபதி 67 பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ வீடியோ பார்க்கலன்னா லாஸ்ட் வீக் நம்ம வந்துட்டு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தளபதி 67 மூவியை லோகேஷ் கனகராஜ் தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மூவி தான் அவர் வந்து எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நியர்லி 6 to 8 வில்லன்ஸ் வந்துட்டு படத்தில் இருக்காங்கிற மாதிரி நம்ம அப்டேட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, புரட்சி தளபதி விஷால் அவர்கள் தளபதி 67 ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், அதாவது மெயின் வில்லனா நம்ம தளபதிக்கு வில்லனா நடிக்க போறாருங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, லெப்டி சார்ஜோட ப்ரமோஷன் லாஸ்ட் வீக் நடந்திருந்தது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி 67 படத்துல லோகேஷ் நிறைய ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுருந்தாரு, பட் எனக்கு அந்த மூவி வந்து பண்ண முடியலங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றாங்க, ஏன்னா விஷாலோட ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு தமிழில் பெஸ்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோனா கண்டிப்பாக விஷால் தான், ஏன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டு அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாரு. பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இப்போ அந்த ஆஃபர் வந்துட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, 3 படங்கள் வந்துட்டு அவருக்கு லைன் அப்பில் இருக்குது. அதில் முதல் படம் மார்க் ஆண்டனி மூவியில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தில் டபுள் ஆக்ஷன்கிற மாதிரி தான் முன்னாடி நியூஸ் எல்லாமே வந்திருந்தது. பட் இப்போ இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் ட்ரிபிள் ஆக்ஷனை நடிக்கிறேங்கிற மாதிரி தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் இந்த மூவியில் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த மூவியை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரிபிளேங்கிற மூவி வந்துட்டு அவர் டேரக்ட் பண்ணியிருந்தார். பட் அந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு அட்டர் ஃப்ளாப் தான் வந்துட்டு ஆயிருக்குங்கிறதா. மேபி அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டே சூர்யா இந்த படத்தில் விஷாலுக்கு வில்லனாக நடிக்கிறாரு. டபுள் ஆக்ஷனில் இந்த படத்தில் எஸ்டே சூர்யா இருக்குங்கிற மாதிரி தான் இப்போ நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனியோட ஒரு 1 பேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் வந்துட்டு ஆட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பொங்கல் வந்து ஒரு சரவட்டியான பொங்கல் தான் இப்போ வரப்போகுது, ஏன்னா தளபதி வாரிசு துணிவு படம் இப்போ ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பொங்கலுக்கு ரொம்பவே ஒரு பெரிய கிளாஷ் தான் வரப்போகுது. ஸோ எந்த மூவி வந்துட்டு ஹிட் ஆகுங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தான் வந்திருக்குங்கிற மாதிரி தான். சாங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃபென்டாஸ்டிக்கான சாங்ஸ் தான் வந்துட்டு கிப்ரான் ஆஸ் வெல் இப்போ தமன் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. ரஞ்சிதமே சாங் ஒரு பெரிய ஹிட்டான மாதிரி, தீங்கிற சாங்கும் பெரிய ஹிட்டாக இருக்குது. துணிவு மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில்லா சில்லா சாங் அனிருத் பாடினதாக இருக்கட்டும், காசேதான் கடவுளோட சாங் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எச் வினோத் அவர்கள் துணிவு படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் கமல் சார் அண்ட் விஜய் சேதுபதி ஹீரோவை வச்சு ஒரு படத்தை வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தனுஷ ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கான இப்போ ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படத்தை ஸ்க்ரீன் 7 ஸ்டுடியோஸ் பேனரில் லலித் குமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இப்போ சொல்கிறாங்க. தளபதி விஜய் நடிக்கும் வாரிசு மூவி இப்போ கிராண்ட் பொங்கல் ரிலீஸுங்கிற மாதிரி ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டாக நடந்து பிடிச்சிருக்கு. அதில் ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து திஸ் பொங்கல் இஸ் அவர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அது ஸோ அதில் தளபதியோட ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பீச் எல்லாமே வந்து இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஹேஷ்டாக்
என் நெஞ்சில் குடியிருக்கும்ங்கிற ஒரு வேர்டு தான் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் மெயினான ஹைலைட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ரொம்பவே இமோஷனலாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருந்தோம் வைகுண்டபுரம் மூவியில் வந்து அந்த லாஸ்ட் இமோஷனல் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கனெக்டாக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கே அந்த ஒரு சீன்ஸ் தான் காரணம்னு வேற சொல்கிறாங்க. சோல் ஆஃப் மோம்ங்கிற சித்ரா மேமோட வாய்ஸில் வந்த சாங் இப்போ வரைக்கும் டாப் 10 லிஸ்ட்டில் இந்தியாவிலேயே ட்ரெண்டிங்காக அந்த சாங் இப்போ நம்பர் 1 பொசிஷனில் வந்திருக்கு. இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசு அண்ட் துணிவு படங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ ஒஃபிஷியலாக எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதோட ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் துணிவோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு விஷாலோட லத்தி சார்ஜுங்கிற மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவராஜ்குமாரோட கன்னடா மூவியான வேதா மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்திலேருந்து ரெண்டு மூவிஸ் வந்துட்டு மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஷரஃபுதீன் ஹீரோவான ஆனந்தம் பரமானந்தம்ங்கிற மூவி ஒரு காமெடி ஃபன் மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவே கேரளானது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மூவி போயிட்டு இருக்கு. விஷாலோட கரியர்லேயே ஒரு 7 பேக் டு பேக் ஃப்ளாப்ஸுங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 6 படங்கள் வந்து அவர் நடித்து எதுவுமே வந்துட்டு சரியாக போகலை. சண்டைக்கோழி 2 இருக்கட்டும், சக்ரா இந்த மாதிரி படங்கள், வீரமை வாகை சூடும் எதுவுமே வந்து சரியாக பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டு ஹிட் ஆகலை. லத்தி சார்ஜும் வந்து செகண்ட் ஹாஃப் இப்படி நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததோட படம் இப்போ வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயிலியருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் சிவராஜ்குமாரோட வேதா கன்னடா மூவியை வந்து கன்னடா சைடில் ரொம்பவே ஒரு ஹிட்டாக போயிட்டுருக்கு. இந்த படம் நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு மூவி ஃபேமிலியோடு நான் பார்த்துருந்தேன். இப்போ மெயினான ஹைலைட் அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்குமான ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன் வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லேடி கேரக்டர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அந்த மூவியில் கொடுத்துருந்தாங்க. கேஜிஎஃப்ல எல்லாமே பார்த்த அந்த ஒரு ஃபயரோட அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வேதா மூவியில் வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மூவி வந்து ஒரு ஹிட் ஸ்டேட்டஸில் தான் இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் கமிங் டு ஆனந்தம் பரமானந்தம் மூவி வந்து ஷாஃபி டேரக்டர் மலையாளத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா திலீப்பை வச்சு நிறைய ஹிட் மூவிஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஒரு கம்பேக் மூவி தான் வந்து ஆனந்தம் பரமானந்தம். அந்த மூவியை சப்தரங்க கிரியேஷன்ஸ் அவங்க தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் அவங்க தான் வந்துட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர். இப்போ கேரளா ஃபுல்லாக, ஆல் கேரளாவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனந்தம் பரமானந்தம் மூவி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வந்துட்டு அஜித் சாரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான AK-62 படத்தோட ப்ரொடியூசர் வந்துட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஸோ அஜித் சாரை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ வேர்ல்டு வைடாக போயிட்டு இருக்கு. AK-62 படத்தை விக்னேஷ் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்தில் த்ரிஷாதா ஹீரோயின்ங்கிற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஒஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் 31 அன்னைக்கு அஜித் குமார் நடிக்கும் துணிவு படத்தோட ஃபென்டாஸ்டிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் 1 அன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக வாரிசு படத்தோட ட்ரெய்லர் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மலையாளத்திலிருந்து மம்மூட்டி நடிக்கும் கிறிஸ்டபர் படத்தோட டீசர் ஜான் 1 6 ரிலீஸ் பண்ண போறதா அதுவும் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மம்மூட்டி ஹீரோயினா ஸ்னேகா தான் நடிக்க போறாங்க. ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த சேனலில் நம்ம பண்ணுவோம். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் த வீடியோ வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டைம் டு வைண்ட் அப் அவர் ஷோ. ஸோ இட்ஸ் மீ ரமேஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை.